யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட போகுதா? ஆர்பிஐயின் இந்த பரிந்துரையை மத்திய அரசு ஏற்குமா? யார் யாருக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்பட போகுது? மத்திய அரசின் உத்தரவுப்படி ஜனவரி 2020 முதல் ஜிபே, பேடிஎம், போன்பே போன்ற யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸுக்கு கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸுக்கு கட்டணம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஆர்பிஐ ஒரு பரிந்துரையை கொண்டு வந்திருக்காங்க. இதற்காக தற்பொழுது மக்களிடம் கருத்து கேட்போம் தொடங்கியிருக்கு. கேட்குது கேட்குது, நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்குது, முழுசா கேளுங்க. 2016 யூபிஐ கொண்டு வரப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே இந்த யூபிஐ பேமெண்ட்ஸுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மக்கள் அதை பயன்படுத்தவும் ஊக்குவிக்கப்பட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்த சில்லற பிரச்சனைக்கு மக்களுக்கு இந்த யூபிஐ ரொம்பவே பிடிச்சு போச்சு. எவ்வளவு தூரத்துக்குன்னா, 2016 ஆண்டு ஜூலையில வெறும் 38 லட்சமா இருந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் 2022 ஜூலையில 10 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. இந்த வெற்றிக்கு சில்லற பிரச்சனை மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டா கிடையாது. யூபிஐ பேமெண்ட்ஸை வியாபாரிகள் பரவலா ஏற்றுக்கொண்டதும் யூபிஐ பேமெண்ட் ஒரு இலவசமான பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். சரி, இப்போ நம்ம யூபிஐ எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? ஒரு நபர் மற்றொரு நபருக்கு பணத்தை அனுப்ப ஃபண்ட் டிரான்ஸ்ஃபருக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் நம்ம வியாபாரிகளுக்கு பொருட்களை வாங்கி பணத்தை கொடுக்குற அந்த பேமெண்ட் ப்ராசஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ யூபிஐ இல்லாமலே கூட இந்த ரெண்டு விஷயத்த நம்மளால் பண்ண முடியும். ஒரு நபர் மற்றொரு நபருக்கு உடனடியாக பணத்தை அனுப்பணும்னா வங்கிகளில் IMPS இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சர்வீஸுக்கு நம்ம சில சார்ஜஸ் கொடுக்கணும். உதாரணமாக நான் இன்னொருத்தருக்கு உடனடியாக பணத்தை அனுப்பணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் அனுப்புகிறேன்னா 10,000 ரூபாய் ப்ளஸ் சில சார்ஜஸை வங்கிகள் என்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுவே நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னு வைங்களேன். பொருளை யூபிஐ இல்லாமல் வேறு எப்படி வாங்கலாம்? ஒன்று பணம், இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி கார்டுகளை பயன்படுத்தி நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னும் பொழுது அந்த வியாபாரி மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் MDR அப்படின்னு ஒரு பேமெண்ட்டை வங்கிகளுக்கு செலுத்தணும். ஆனால் யூபிஐயை உருவாக்கியது ஆர்பிஐயே கிடையாது. ஆர்பிஐயோட தலையில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே இருக்கிறதுனால வங்கிகளெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்குள்ள நீங்களே ஏதாவது ஒன்று உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல வங்கிகளாக இணைஞ்சு உருவாக்குனது தான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NPCI. இந்த NPCI தான் யூபிஐயை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. அதோட பராமரிப்பு, அதோட அப்கிரேஷன், நாளுக்கு நாள் அதோட சேஃப்டி எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு இது இலவசமாக எங்களால் பண்ண முடியாது, ஒரு சிறு கட்டணம்லாம் வசூலிச்சா மட்டும்தான் இது ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற இவங்க தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில யூபிஐ முறையில ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பணம் அனுப்பும் பொழுது ஏற்கனவே இருக்கிற IMPS கட்டணத்தையே வசூலிக்கலாம், இல்லனா ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை வசூலிக்கலாம் அப்படினு சொல்றாங்க. வர்த்தக ரீதியான யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ ஒரு உதாரணம் கொடுக்கறாங்க. இப்போ நீங்க 800 ரூபாய்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படினா அந்த வியாபாரி கிட்ட இருந்து 2 ரூபாய் நம்ம கட்டணமா வசூலிக்கலாம் அப்படினு சொல்றாங்க. இது என்ன 2 ரூபாய்? இது யார் யாருக்கெல்லாம் போகும் அப்படினு பார்க்கும் பொழுது இந்த பணத்தை செலுத்தும் வங்கி இருக்குல அவங்களுக்கு 80 பைசா, பணத்தை பெறும் வங்கிக்கு 56 பைசா, இந்த யூபிஐ செயலி இருக்காங்களே இந்த ஜிபே, பேடிஎம் போன்ற செயலிகள் அவர்களுக்கு 48 பைசா, இந்த NPCI அப்படிங்கிற அமைப்புக்கு 16 பைசா, மொத்தம் 2 ரூபாய் அப்படின்னு கட்டணம் பிரித்து கொடுக்கப்படுது. யூபிஐ டிரான்சாக்ஷன் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் சிறு வியாபாரிகள் தான். அதாவது 100 ரூபாய்க்குள்ளே நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் தான். அதாவது நம்ம ஒரு டீ குடிச்சா ஒரு 20 ரூபா கொடுக்கணும், ஒரு சமோசா சாப்பிட்டா ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், அவங்கக்கிட்ட யூபிஐ போனது தான் இதோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல சார்ஜஸ் வந்துச்சுன்னா 3 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று, அவங்க இனிமேல் யூபிஐ பேமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணாமலே போகலாம், காசு கொடுங்கன்னு கேட்கலாம். ரெண்டாவது விஷயம், குறைஞ்சது 100 ரூபாய்க்கு மேலே தான் நாங்கள் வந்து யூபிஐ வாங்குகிறோம் அப்படின்னு கார்டுக்கெலாம் சொல்லுவாங்க தெரியுமா சில கடைகளில். 100 ரூபாய்க்கு மேலே தான் கார்டு போடுவோம், அதுக்கு கீழே போட மாட்டோம். ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அந்த இடத்துல அடி வாங்கும் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லையா, அந்த கட்டணத்தை வாடிக்கையாளர்கள்கிட்ட இருந்தே வசூலிக்கலாம். ஆனால் இது மூணுத்தில் எது நடந்தாலும் எந்த நோக்கத்துக்காக யூபிஐ கொண்டு வரப்பட்டதோ அது அடிபடும். இந்த ப்ராசஸ், இந்த வளர்ச்சியில் இருக்கிற ப்ராசஸ் கண்டிப்பாக தடைப்படும். நகரங்களில் மட்டுமே பரவலாக இருக்கிற இந்த யூபிஐ இப்போ தான் கிராமங்களை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கட்டணத்தை இந்த நேரத்தில் கொண்டு வரும்பொழுது கிராமத்தில் இருக்கிற வியாபாரிகள் இதை ஏற்றுக்காமல் போகலாம். அதனால் யூபிஐயோட வளர்ச்சி கண்டிப்பாக கம்மியாகும் அப்படிங்கிறது நிபுணர்களோட கருத்தாக இருக்குது. பண பரிவர்த்தனையை குறைச்சிட்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த யூபிஐயை ஆரம்பத்தில் மக்கள் பயன்படுத்த கேஷ்பேக்லாம் கொடுத்தாங்க. இப்போ கட்டணம் வசூலிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்து இது மாதிரி எந்த ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வந்தாலும் மக்கள் அதை ஆரம்பத்தில் நம்புறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கேட்க மலைப்பாக இருந்தாலும் இன்னும் 100% மக்களுக்கு யூபிஐ சென்று சேரலை. அந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து கட்டணங்கள் நிர்ணயிக்கிறது கண்டிப்பாக ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அரசு இதை பரிசீலித்து தான் ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?